வணக்கம் தமிழா. நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி தேர்வுகளில் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கேட்பாங்களா அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, சார் நம்ம கொஸ்டின்லாம் இவ்வளோ ஈஸியாக இருக்கும், நம்ம வந்து தொடர்ந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்துட்டு ஃப்ரீ டெஸ்ட் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம், இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் அட்டம் பண்ண ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க சார் கொஸ்டின் இவ்வளோ ஈஸியாகலாம் கேட்பாங்களா சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தான் உங்களுக்கு நான் விளக்கம் சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த ஆர்ஆர்பி தேர்வுகளில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நல்லா பாருங்கள், எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க நல்லா செக் பண்ணி பாருங்கள். அதேபோல் இப்போ என்டிபிசி தேர்வு நடந்திருக்கு பார்த்தீங்களா, அதுலேயும் உங்களுக்கு நம்ம கொஸ்டின் நடந்து அட்டம் பண்ணியிருப்பாங்க, உங்களுடைய நண்பர்கள் அட்டம் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அட்டம் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்க்கறாடி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம 60க்கு மேற்பட்ட என்டிபிசி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை PDF உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் இருக்குது, அந்த பாருங்கள் கொஸ்டின் எப்படி இருக்குது, கொஸ்டின் பேட்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாக இருக்காது, சில கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், சில கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ படித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமாங்கிறது. படிக்காத சில கொஸ்டின் அட்டன் பண்ணலாம் அப்படிங்களா, அந்த படிக்காத சில கொஸ்டின் ஈஸியாக இருக்குமா தெரியும், ஆனால் ஆன்சிக்கு செக் பண்ணும்போது தான் தெரியும் அந்த படிக்காத அட்டன் பண்ண கொஸ்டினும் தப்பாக தான் இருக்கும். படித்தவனுக்கு அந்த கொஸ்டின் ரைட்டாக தவறாங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாப்புல, ஓகேங்களா. அப்போ கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினும் இடம்பெறும், கஷ்டமான கொஸ்டினும் இடம்பெறும், ஓகேங்களா. அப்போ அது இன்னொரு கமெண்ட் போய்கிட்டு இருக்கு என்னென்னா, சார் எக்ஸ்பெக்டட் கட்டாப்பில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க்லாம் வைப்பாங்களா, இவ்வளோ மார்க்லாம் போனோட கம்மியாக தானே இருந்துச்சு, இவ்வளோ பண்ண அதிகமாக இருக்குது வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி, இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், ஓகேங்களா. உறுதியான மார்க் நம்ம சொல்ல எக்ஸ்பெக்ட், அதாவது நம்ம ஒரு சேஃப் ஒரு நிரந்தரமான, அதாவது இந்த மார்க் எடுத்துட்டால் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து CPT 2 போயிடலாம், NTPC ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து CPT 2 போயிடலாம் அப்படிங்கிறது சேஃப் ஸ்கோர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான், ஓகேங்களா. இது இருந்தால் நமக்கு சேஃப்டி, ஒரு வேளை நமக்கு இதோட கம்மியாக வந்தாலும் நமக்கு நல்லது தான், ரொம்ப சந்தோஷம், ஓகேங்களா. அது மாதிரி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி படிக்காமல் விட்றாதீங்க, தொடர்ந்து படிங்க, இதோட மார்க் கம்மியாகிற வாய்ப்பு இருக்கலாம். இந்த ஸ்கோர் எடுத்தால் சேஃப் ஸ்கோர், ஓகே, CPT 2 பக்காவாக போயிடலாம், ஓகேங்களா. அது கொஸ்டின்ஸ் வந்து நல்லா பாருங்கள், இப்போ நீங்கள் NTPC ஒரிஜினல் கொஸ்டின் கூட இப்போ பாருங்கள் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அந்த மொழிபெயர்ப்பு அந்த டிரான்ஸ்லேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம படித்த மாதிரியே எப்பயுமே ஒரு தேர்வில் கொஸ்டின் வரவே வராது, அங்கே கேட்கக்கூடிய வினாவுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோமோ நம்மளுடைய நாலேஜை வச்சு ஆன்சர் பண்ணணும், ஓகேங்களா. இப்படி தான் எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் இருக்கும். அதை விட இன்னொன்று ரொம்ப முக்கியம், கொஸ்டின் எப்படி இருந்தாலும் நமக்கு சரியாக அடிக்கக்கூடிய கொஸ்டின் மட்டும் தான் சரியான மார்க் கிடைக்கும், தப்பாக நம்ம 3 கொஸ்டின் அடித்தா 1 மார்க் கம்மியாகும், அது ரொம்ப முக்கியமாக கவனத்தில் கொள்ளணும். இன்னொன்று என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட், இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு 100 கொஸ்டின் தெரியாத கொஸ்டின் கூட உட்காந்து பண்ணீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிருக்கும், ஓகேங்களா. அப்போ தெரிஞ்சு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் நல்லா கரெக்டாக அடிங்க. 70 கொஸ்டின்கள் நம்ம அடித்தாவே நம்ம என்ன செஞ்சிடலாம், உள்ளே போயிடலாம், அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், NTPC கொஸ்டின் பேப்பர் நம்ம தமிழ்நாடு டெலிகிராமில் இருக்குது, யூடியூப்லேயும் இருக்குது, வெப்சைட்லேயும் இருக்குது, பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க, எந்த பேட்டர்னில் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும். மேக்ஸிமம் இந்த ஆர்ஆர்பி தேர்வை பொறுத்தவரை நம்ம எதில் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ் அண்டு மேத்ஸ் அண்ட் ரீசனிங், இந்த ரெண்டு டாப்பிக்கு நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாவே ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம். அதுக்கடுத்து ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு, இது ஃபஸ்ட்டு ரெண்டு இம்பார்ட்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் அண்ட் ரீசனிங் அதாவது கணிதம் மற்றும் அறிவுக்கூர்மை மற்றும் ஜென்ரல் சயின்ஸ் பொது அறிவியல், இந்த ரெண்டு டாபிக் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. அப்போ நீங்கள் நல்லா படிச்சுட்டு நல்லா தொடர்ந்து அனலிசிஸ் பண்ணுங்கள், எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன்னா அது நீங்கள் நல்லா படிக்கும்போது தான் தெரியும், நீங்களும் அனலிசிஸ் பண்ண முடியாது, நல்லா படிச்சுட்டு பாருங்கள், அப்போ தான் அந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின் சரியாக அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். படிக்கும்போது நல்ல ஒரு தியரி பேட்டர்னில் படிங்க, அப்போ தான் ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண முடியும். எந்த டவுட்னாலும் நீங்கள் யூடியூப் கமெண்ட்டில் கேட்கலாம், ஃபோன் வழி தொடர்பு எப்படினாலும் கேட்கலாம். அதே இந்த ஆர்ஆர்பி தேர்வு நம்ம சயின்ஸ் புக்ஸ் பக்காவாக ரெடியாகி நம்ம கொரியர் போய்கிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த சயின்ஸ் புக்கை படித்தாவே சயின்ஸில் ஃபுல்லாக நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.